Hi ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் Corn Clear சூப் இதுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை சொம்ப அளவுக்கு தண்ணி கொதிக்க விட்டு அதில் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் சிக்கன் வேக போட்டிருக்கேன் ஸோ இது எல்லாமே சேர்த்து நல்லா வெந்துட்டிருக்கு இதை வந்து நான் ஒரு நாலு பீன்ஸு நல்லா பொடிசாக கட் பண்ணி இதையும் இது கூடயே சேர்த்து வேக போடுறேன் அப்போ தான் வந்து நமக்கு சிக்கனோட பீன்ஸும் சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் பீன்ஸ் வந்து நல்லா பஞ்சு போல் நல்லா வெந்துடும் அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போவே நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோன்னாக்கா சிக்கனில் நல்லா உப்பு இறங்கிடும் அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு கால் டீஸ்பூன் ஸோ இது வந்து நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும் சூப்போடு சேர்த்து சாப்பிடும்போது ஸோ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பூண்டு பல் வந்து நல்ல பொடிசாக இதையும் இது கூட சேர்த்து நல்லா வேக வைக்கலாம் ஸோ இதுவுமே வந்து நமக்கு சூப்பு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும் ஸோ பிள்ளைங்க சாப்பிடும்போது இது வந்து தனியாக எடுத்து ஒதுக்கி வைக்க மாட்டாங்க ஸோ கான் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது இதையும் சேர்த்து நல்லா சாப்பிடுவாங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சிக்கனை வந்து தனித்தனியாக எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு சிக்கன் வந்து நல்ல சின்ன சின்ன பீசஸாக வந்து நம்ம கையால் பிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா நல்லா சாஃப்டாக சிக்கன் வெந்திருக்கும் இந்த நேரத்தில் ஸோ அதை வந்து இந்த அதே தண்ணியிலே நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா இப்போ சிக்கன் வந்து நம்ம இதிலே வந்து சேர்த்துட்டோம் ஸோ சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம ஒன்றரை ஸ்பூ ஒன்றரை சொம்பு அளவுக்கு வந்து தண்ணி திருப்பியும் இதை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் ஸோ ஒன்றரை சொம்பு அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்தாச்சு ஸோ அதுக்கப்புறம் வேக வச்ச கான் சே ஒரு கைப்பிடி அளவுக்கு கான் இதையும் இது கூட சேர்த்தாச்சு ஸோ இது வந்து திருப்பி நல்லா திருப்பி நல்லா கொதிக்க விடணும் அப்போ வந்து எல்லா ஃப்ளேவரும் வந்து நல்லா இறங்கிடும் இந்த இதில் நமக்கு இது தான் சிக்கனோட சூப்போட ஃபைனல் ஸ்டேஜ் இப்போ நல்லா கொதித்த உடனே இதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன் பவுடர் கொஞ்சோண்டு தண்ணியில் நல்லா கரைச்சி இதை ஊற்றி ஊற்றியிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் ஸோ அது மாதிரி கிண்டு மூச்சில் கீழே வந்து நமக்கு கட்டி தட்டாது ஸோ இதுதான் வந்து நமக்கு சூப்புக்கு வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி தரும் ஸோ நீங்கள் வந்து கை விடாமல் நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ வந்து நல்லா கொதித்த உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து இதையும் இது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம் அதுக்கப்புறம் கடைசியாக இறக்கும்போது ஒரு முட்டை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து நல்லா அடித்து வச்சுக்கோங்க ஸோ நல்லா அதை அடித்து வச்ச உடனே அதை வந்து நம்ம இன்னொரு கையால் கிண்டி விட விட இந்த சூப்பை மெதுவாக நம்ம வந்து அந்த முட்டையை வந்து அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா முட்டை ஒன்று சேர்ந்துடும் ஸோ அது மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருக்கும்போது முட்டை ஒன்றுக்குள்ள ஒன்று நல்லா பிரிஞ்சு நல்லா ஒரு கடையில் கிடைக்கும் இல்லையா நமக்கு சூப்பிலலாம் முட்டை இதாட்டு அந்த மாதிரி நல்ல ஒரு இதுவாக வந்துடும் ஸோ அவ்வளோதான் நம்மளோட சூப் முடிஞ்சிருச்சு ஸோ இது வந்து உங்களோட பிள்ளைங்களுக்கு இது கண்டிப்பாக சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் டு மை சேனல் தேங்க் யூ